மச்சான்னு கூப்பிட்டேன், திரும்பி பார்க்காம போறான். இந்த பூச்சி துபாயில இருக்கான், ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்குது. தூக்கமே வரல பத்தி. பசங்க சொன்னாங்க நம்ம நாராயண கலைக்கிட்டானே, அவனும் ஜாலியாக தானே இருந்தான். ஆனால் படிக்க வேண்டிய நேரத்தில் படித்தான் பத்தியா, அவன் தான் கரெக்டு மச்சி. நான் தான் புத்தி இல்லாமல் போயிட்டேன். காலேஜ்னா ஜாலியாக இருக்க வேண்டியதுதான், என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஆனால் எதுக்கு வந்தோமோ அதையும் பண்ணோம்ல. பத்தி நீ எல்லா பப்பையும் கரெக்டாக முடிச்சிடல, முடிச்சிரு மச்சான். நம்மளை மாதிரி குடும்பத்துலேருந்து வரவங்களுக்கு படிப்பு தான் எல்லாம். நீ பெரிய ஆள் ஆகணும் பத்தி, அப்போ இந்த தரணிக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா? டைமாயிடுச்சு, ஒரு வேலை விஷயமா போகணும், கிடைக்காது. இருந்தாலும் போராடித்தானே ஆகணும். மச்சான் தப்பா நினச்சிக்காத, ஒரு 10 ரூபா பஸ்ஸுக்கு தான். தனிச்சிர மச்சான். அந்த இட்லி சுடுறவங்க ஆத்தாலையும் உன் தங்கச்சியையும் தட்டி ஆக்கிடுவேன். நான் புத்தா அம்மா, அம்மா பேசுமா, அண்ணன் பாவமா பேசுமா. கா பார்த்தி மேல எந்த தப்பு இல்லக்கா, இல்ல அந்த குட்டி மேலதான். இவன் தட்டி கேட்டதுனால இவன் அடிச்சு அதன் கோபத்தை தீத்திருக்கேன். அவன் செய்யறதெல்லாம் சரியா தப்பா நீ யோசிக்கிற, சக்தி கூட எனக்கு இல்ல. நீங்க வச்சு காப்பாத்தணும்னு அவசியம் கிடையாது. இவங்களுக்கு கஷ்டப்படுத்தாம இருந்தாலே போதும். இவ்வளவு நல்லா தானே படிச்சுட்டு இருந்தா, உன் படிப்புக்காக தானே அவளோட படிப்பு நிறுத்தி இட்லி மாவரைக்க வச்சு எச்சலையா பொறுக்க. என்கிட்ட பேச மாட்டியா அம்மா? அம்மா என்கிட்ட பேச மாட்டியா? என்கிட்ட பேசுமா? நீ எனக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் மனசுல இருந்துட்டு போனோம். வார்த்தை என்ன தப்பு பண்ணா இந்த காலேஜ் விட்டுட்டு போறதுக்கு? நான் எதுக்காக சொல்றேன்னா, குட்டினால தம்பி உயிருக்கே ஆவத்துக்கா. குட்டி இல்ல, எவ்வளவு பெரிய ரவுடி வந்தாலும் என் பிள்ளைய ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்தி நீ காலேஜுக்கு போற, எக்ஸாம் எழுதுற, அதனால எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல. உனக்கு ஒண்ணும் ஆவாதுடா, கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு, அப்பா உன் கூடவே இருப்பாரு கண்டிப்பா. தைரியமா போயிட்டு வாடா, நல்லா எழுது.
All the best, na. Krishna Murga Govinda, ellam kitta solitta. Paathukuren soltaanga. Irundhaan manasu padapadundhu. Nee college ku ponuma? Oh, party ku onna agada. Oh, party ku onnu agada. குட்டி வேணா நான் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன் பிரச்சனை பண்ண வரல உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் சங்கு தாண்டே காலேஜ்ல கஞ்சா கடத்துனது கேண்டீன் மிஸ்யூஸ் பண்ணது தப்பு படிக்கிற இடம் உன்ன மாதிரி ஆளுங்களா தான் கெட்டு போயிட்டு இருக்கேன் இங்க என்ன பொதுக்கூட்டமா நடக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க குட்டி கட்சி ஆரம்பிப்பான் பெருசா மீட்டிங் போடுவான் அங்க வந்து இதே மாதிரி கை தட்டுங்க டேய் போய் அடிச்ச அந்த நாயை தூக்கி எறிங்கடா பயம் போயிடுச்சு பொறம் போக்கு பசங்க போன வேகத்திலே திரும்ப வருவீங்கன்னு ஹீரோ அவ்வளோ பவரு லடுக்கு தப்பா மவனை என் கையில தான் அடி வாங்கி சாவணும்னு இருக்குது உன் தலையெழுத்து வரண்டா கையா தட்டுறீங்க கையே கும்பலா சேர்ந்து வந்தா குட்டி குஞ்சிரும் நினைச்சீங்களா அடிப்பாப்போம்
ஒண்ணும் பண்ணாதே ஜானி போட்டான்னு வச்சுக்கேன் அடிமையாக்கி என் வாழ்க்கையே கெடுத்துருக்கான் ஜானி. நல்லா படிச்சு என்ன இப்படி கஞ்சாவுக்கு அடிமையாக்கி என் வாழ்க்கையே வீணாக்கிட்டான் ஜானி. நம்ம சரக்கை கொண்டது இவன் தான் ஜானி. இவன் உயிரோட இருந்தா நம்ம காலேஜே உருப்படாது ஜானி. கல்லூரி வாழ்க்கைக்கு அப்புறம் நம்ம கதையில வாழ்ந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன். முதல் வகுப்பில் தேறிய பார்த்திக்கு அவன் அப்பாவின் அரசாங்க வேலை கிடைத்தது. பட்டாம்பூச்சி வயசுதானுங்க, எங்களுக்கு படிப்புனால கசப்புதானுங்க. பட்டாம்பூச்சி வயசுதானுங்க, எங்களுக்கு படிப்புனால கசப்புதானுங்க. வயசு ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்தியின் சிபாரிசில் தரணிக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கல்லூரியில் எதிரெதிராய் இருந்த பார்த்தியும் தரணியும் இன்று மிகச்சிறந்த நண்பர்கள். கல்லூரியில் ஒரு யதார்த்த பெண்ணாய் வாழ்ந்த பிரியா இன்று திருமணமாகி அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். காசு கொடுக்காமல் கதை சொல்லி சேச்சியை ஏமாற்றி வந்த செல்வா இன்று தொலைக்காட்சியில் ஒரு காமெடி நடிகர். செல்வாவின் காமெடிக்கு சேச்சி இன்றும் ரசிகை. சரக்கின் மரணம் இந்த கல்லூரி வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாய் இருந்தாலும் இன்று அமைதி பூங்காவாய் அன்பான அன்னையாய் வருடா வருடம் பல மாணவர்களை தத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கிறது. பழனிமலை பரங்கிமலை ஹைட் ஹைட்டா